நண்பர்களே கொஞ்சம் சொத்துட்டு அவங்களுக்கு வழி விட்டு எல்லாருக்குமே தெரியும். சமூக சீக்கிரம் உட்கார்ந்த மாதிரி பார்த்துங்க. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன் ஷாட் நான் லீனியர் மூவின்றது ஒரு பெரிய அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அதை இன்னொரு சொல்லுங்க. அதுதான் இந்த படத்தை பண்ண வச்சது. படம் நல்லா இருக்கா? முதல்ல இந்த வருடத்தோட தேசிய விருது பெற்ற சூர்யா, இயக்குனர் சுதா, வசந்த் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருடைய சார்பாக தேசிய விருதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது அதை வாங்கி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால அது மிக என்ன சொல்றது அந்த உள் சந்தோஷத்தோட நான் அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்க எனக்கு கொடுத்துருக்க வரவேற்பு அலாதியானது. நான் வந்து படம் ரிலீஸ் ஆனது 15ஆம் தேதி, 15ஆம் தேதியில இருந்து இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை இப்படி ஒரு அபரிமிதமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. சொல்லுவேன், மறுபடியும் அடுத்த படத்தில் அது மாதிரி சொல்லுவேன். இந்த ஒவ்வொரு விசில் சத்தமும் இன்னும் ஒரு 100 டிக்கெட்டாக மாறணும், அதுதான் என்னுடைய விருப்பம். புரியுதுங்களா? இங்கே விசில் அடிச்சுட்டு போயிடாம இந்த மாதிரி படங்களை ப்ரொமோட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. சில படங்கள் பார்த்தீங்கன்னா 2-4 படம் 100 crores கிராஸ் ஆகிடுச்சுங்களா சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் 15ஆம் தேதியிலேருந்து ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி நல்ல படத்தை நம்ம எப்படியாவது 4 பேருக்கு சொல்லி சொல்லி தான் அதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. எனக்கு பதிலாக அந்த வேலையை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதெல்லாம் கை தட்டலாம். என்ன நான் சத்தியமாகவே நான் சேர்த்து வச்சிருக்கிறது இந்த கை தட்டல் மட்டும்தான். உண்மையிலேயே அது மட்டும்தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். 31 வருஷம் எடுக்கணும். ரொம்ப பெரிய ஒரு படத்துக்கு எதிர்வினை நிறைய பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, எதிர் விமர்சனங்கள் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதை விட அது எவ்வளவு உங்களை காயப்படுத்தலாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை நாட்டை ஒழிக்கே இருக்கும். அதெல்லாம் மீறி உங்களை மாதிரி உண்மையான ரசிகர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் வந்து ஏற்றப்படுது. அது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு நிறைய சகோதரிகள், ஈரோடுல ஒரு சகோதரி ஆஷான்னு சொல்லிட்டு அவங்க பேரு, அவங்க வந்து இந்த படத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்போ டைரக்டர் பாண்டியராஜன் படம் பார்த்தாரு, 1 லட்சம் ரூபாய் நான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்சு அவர் செஞ்சாரு. அந்த மாதிரி நிறைய பேர் அதில் ஆஷா வந்து நான் வாங்கின ஒரு 3.5 பவுன் நெக்லஸ் ஒன்று, அது இன்னும் சில கிஃப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்தவங்க சிறந்த விமர்சனத்துக்கு அவங்களே தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த பரிசு பெற்றவங்களுக்கு பரிசு கொடுத்து அந்த சந்தோஷத்தை நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். மறுபடியும் நான் கன்வே பண்ணுறேன், பேசலாம். இந்த புகைப்படத்தில் இருக்க சிரிப்புக்கு காரணமும் நீங்கள் தான். சார் சார் பார்த்து பிரதர் எங்கெங்க சொல்லுங்க
பர்சன். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன் ஷாட் நான் லீனியர் மூவின்றது ஒரு பெரிய அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அதை இன்னொரு சொல்லுங்க. பிற்பகல் செய்யும் நமக்கு என்ன பிற்பகல் தாமே வருவாங்க. நாம எதாவது நல்லது செஞ்சா நமக்கு திரும்பி வந்து அது நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி அடுத்த விருது எனக்கே கொடுக்க போறாங்க. எத்தனை பேருக்கு அந்த கனவு பளிச்சிருக்குன்னு தெரியல. இப்போதான் நாங்கள் இரவின் நிழல் படத்தை பார்த்துட்டு வந்தோம். பார்த்திபன் சார் வந்து கடைசியாக சுட்டுட்டு ரசிகர்களாக நீங்கள் எனக்கு இந்த படத்துக்கு பின்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு 5-6 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இன்னும் வரவு செலவு கணக்கெல்லாம் முடியல. அப்ப நான் சொன்னேன், இந்த படத்துல எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கோடி ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த 1000 கோடின்றது உங்க கைத்தட்டலாவும் விசிலாவுமே இருக்கு. நம்பிக்கையிலேயே நான் அடுத்த படத்தை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இந்த மாதிரி விசில் அடிச்சு பாக்குற மாதிரி பார்ப்போம். என்ன உங்க கேள்வி? செகண்ட் வந்து இன் கேஸ் இது வந்து உங்களால கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்க முடியலன்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்திருப்பீங்க? ஸோ தட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அதர்ஸ் ரைட். ஸோ அவங்க சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, உங்களோட சஜஷன்ஸ்? நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும் தான் ஒரே வழியை தவிர, அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த தோல்விக்காக நம்ம தோண்டு போகக்கூடாது. நீங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்கிறது, நான் அந்த 96 மினிட்ஸில் படத்தை முடித்தது, அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணது. ஆனால் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ சோதனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லாமல் இருக்கணும், பதில் சொல்கிற மாதிரியும் இருக்கணும், சமாளிக்கணும், சமாளிக்காமல் இருக்கணும். ஸோ பிரச்சனைகள் மட்டும் நம்ம வாழ்நாள் கூட வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கூலாக இருக்கும். நான் இப்போ ரொம்ப வேர்க்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 15 நிமிஷம் தான். சொல்லுங்கள். கேட்ட வார்த்தையை தான் அதிகமாக கேட்டது. தப்பா தப்பா? சரி சரி சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் இந்த உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பரப்பி இந்த வீக் டேஸ் சொல்லுவாங்க நாளையிலேருந்து, அது வீக் டேஸாக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.